பயணிகளின் உயிரை காப்பாற்ற தனது உயிரை பணயம் வைத்த சாரதி இலங்கையில் நடந்த துயர சம்பவம். மாடியேறிய இளம் தாய்க்கு நேர்ந்த துயரம், வீடு திரும்பிய மகனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய அரசியல்வாதி. யாழில் குடும்ப பெண் கொலையில் திடீர் திருப்பம், கணவன் கைது. காணாமற் போயிருந்த சாதாரண தர பரீட்சை மாணவிகள் மீட்பு. யாழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடித்த ராணுவம், நெகிழ்ச்சியில் மக்கள். அரச ஊழியர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஜனாதிபதி, சம்பள உயர்வு இல்லை. நுவரேலியாவில் இருந்து பயணிகளுடன் பயணித்த பேருந்தின் சாரதி திடீரென உயிரிழந்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்தி செல்கையில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் சாரதி உயிரிழந்துள்ளார். 41 வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஆரத்தனகே என்பவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரேலிய பிரதான பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து நேற்று மாலை 3:10 மணியளவில் புறப்பட்டு தலவாக்கலை ஊடாக பத்தனை சந்தி வழியாக நாவலப்பட்டி நோக்கி பயணித்துள்ளார். இதன் போதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மட்டுக்கல்ல சந்தியை அண்மித்த பகுதியில் தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதாக பேருந்தை வீதியோரத்தில் நிறுத்தியுள்ளார். உடனே பேருந்தின் நடத்துனர் சாரதி அருகே ஓடி வந்து நிலைமையை ஆராய்ந்த போது சாரதி மாரடைப்பினால் அவதியுற்றதாக போலீசாரின் விசாரணையில் தெரிவித்துள்ளார். உடனடியாக மற்றொரு வாகனம் ஒன்றில் சாரதியை அருகிலுள்ள லிந்துலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையில் சாரதி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சாரதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நுவரேலிய மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக லிந்துல போலீசார் மேலும் தெரிவித்தனர். பயணிகளுடன் பயணித்த பேருந்தை நிறுத்தி இருக்காவிட்டால் பாரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்க கூடும் என அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். கம்பளை பிரதேசத்தில் வீட்டின் மேல் மாடிக்கு துணிகளை எடுப்பதற்காக சென்றிருந்த இளம் தாயொருவர் வழுக்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். கம்பளை நராங்விட்ட பகுதியைச் சேர்ந்த 35 வயதான இரண்டு பிள்ளைகளின் தாயே நேற்று உயிரிழந்துள்ளார். பெண்ணின் கணவன் வேலைக்கு சென்றுள்ளார். மூத்த மகன் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு சென்றிருந்த நிலையில் இளைய மகன் தந்தைக்கு உணவு கொடுக்க சென்றுள்ளார். இந்நிலையில் மதியம் மழை பெய்த போது மேல் மாடியில் காய போட்டிருந்த துணிகளை எடுப்பதற்காக தாய் சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பரீட்சை எழுத சென்றிருந்த மகன் வீடு திரும்பிய வேளை தாயை தேடிய போது தாய் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து தந்தைக்கும் அயலவர்களுக்கும் தெரியப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வருடம் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான உயர்தர வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், தகவல் கிடைக்காத அதிபர்கள் தேவையான தகவல்களை அந்தந்த மாகாண மற்றும் பிரதேச அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தேவைப்படும் மாணவர்கள் அவர்களுடைய பாடசாலை நிர்வாகத்திடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இராஜாங்க அமைச்சர் ஒருவர் பயணிகளின் பொதிகளை நகர்த்தி கொண்டிருந்த ஊழியர் ஒருவரின் காதில் அரைந்து மிரட்டியுள்ளார். மேலும் பல பாதுகாப்பு அதிகாரிகளையும் அவர் அச்சுறுத்தியதால் பரபரப்பான சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்காக அரசியல்வாதியின் மனைவி உட்பட பலர் நேற்று முன்தினம் அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்காக இராஜாங்க அமைச்சர் தனது மெய் பாதுகாவலர்களுடன் சென்று டிக்கெட் வாங்காமல் பிரதான வாயில் ஊடாக விமான நிலையத்திற்குள் பிரவேசித்ததாக விமான நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் தெரிவித்தனர். பாதுகாவலர்கள் துப்பாக்கி ஏந்தியிருந்ததால் அவர்களை அழைத்து செல்ல அனுமதிக்க முடியாது என விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் அரசியல்வாதியிடம் தெரிவித்துள்ளனர். அப்போது விமான நிலைய பாதுகாவலர்களை திட்டிய அரசியல்வாதி தனது பயணத்தை தடுத்ததாக கூறப்படும் இரண்டு விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளையும் தனது கையடக்க தொலைபேசிகளில் புகைப்படம் எடுத்ததாக மூத்த அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். தன்னுடன் வந்தவர்களின் பயண பொதிகளை விமான நிலையத்திற்கு எடுத்து செல்வதற்காக பொதி எடுத்து செல்பவர்களுக்கு குறைந்த பணத்தை வழங்கியதற்காக அரசியல்வாதியிடம் உரிய கட்டணத்தை அவர் கேட்டுள்ளதாக
விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஆத்திரமடைந்த அந்த அரசியல்வாதி தனது காலனியால் அவரது காலை மிதித்து காதில் குத்திவிட்டு பாதுகாவலர்களுடன் வெளியேறியதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன. தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் ஊழியர் அரசியல்வாதிக்கு பயந்து தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திவிடுமோ என்ற அச்சம் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யவில்லை. அரசியல்வாதியின் இந்த செயல் விமான நிலையம் முழுவதும் பரவியுள்ளது. எனினும் இந்த சம்பவம் தற்போது பகிரங்கமான ரகசியமாக மாறியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை குடும்ப பெண்ணொருவர் கழுத்து நெரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உடுத்துறை வடக்கு தாளையடியைச் சேர்ந்த 44 வயதுடைய யகசீலன் சங்கீதா என்பவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண் வீட்டின் கழிவறைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த நீர் நிரப்பப்பட்ட கொள்கலனினுள் தலை மூழ்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த மருதங்கேணி போலீசார் சடலத்தை மீட்டு பரிதித்துறை ஆதார வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக ஒப்படைத்தனர். உடற்கூற்று பரிசோதனையில் துணி ஒன்றினால் பெண்ணின் கழுத்தை நெரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெண் கொலையில் மருதங்கேணி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் பெண்ணின் கணவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு தர்க்கம் ஏற்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பெண்ணின் கணவனை போலீசார் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. காபோத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக பரீட்சை நிலையத்திற்கு சென்ற இரு மாணவிகள் காணாமல் போயிருந்த நிலையில் உறவினர் ஒருவரின் வீட்டில் வைத்து நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஹினிகத்தென போலீசார் தெரிவித்தனர். இந்த மாணவிகள் இருவரும் கடந்த 14 திகதி அன்று சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக ஹினிகத்தென பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றின் பரீட்சை நிலையத்திற்கு சென்றுள்ள நிலையில் இருவரும் பரீட்சைக்கு தோற்றாமல் காணாமல் போயிருந்துள்ளனர். இதனையடுத்து இரு மாணவிகளின் உறவினர்களும் இது தொடர்பில் ஹினிகத்தென போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணை ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் மாணவிகள் இருவரும் வேலை வாய்ப்பு தேடி கொழும்பு பிரதேசத்திற்கு சென்றுள்ள நிலையில் இருவரும் கடவுளை பிரதேசத்தில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்ட நிலையில் வீதியால் சென்ற இராணுவத்தினரும் கஞ்சியை வாங்கி குடித்தனர். தாயக பகுதியெங்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பொதுமக்கள் மட்டுமன்றி வீதியால் பயணித்த இராணுவத்தினரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை சிரட்டையில் பெற்று ார். அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ஸ் நிர்மலநாதனின் ஏற்பாட்டில் மன்னார் நானாட்டான் பேருந்து நிலையத்திலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மழைக்கு மத்தியில் இடம்பெற்ற நிகழ்வில் மத தலைவர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு இன்று கிளிநொச்சி உழவனூர் பகுதியில் நிகழ்வு இடம்பெற்றதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டிருந்தது. அரச ஊழியர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கால்நடை உற்பத்தி மற்றும் அபிவிருத்தி பிரிவிற்குட்பட்ட பல ஊழியர்கள் சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்க அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க பிரதிநிதிகளினால் முன்வைக்கப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளும் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் அடுத்த வருடம் அரச ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள உயர்வு வழங்கப்படும் எனவும் இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பு செய்யப்படுமானால் நாடு மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.